அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியும் அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றியும் கிருஷ்ணருடைய அவதார நோக்கத்தை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்தில் அரக்கர்களுடைய பலம் அதிகமாக இருந்தது. அப்ப அரக்கர்கள் வந்து இறைவனை நோக்கி தவம் செய்து எண்ணற்ற வரங்களை பெற்றார்கள். அந்த வரங்களின் பயனாலே அவர்கள் வேண்டாத அக்கிரமங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்தார். அவருடைய சேனை பலம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இப்போ பூமாதேவியால் வந்து இந்த பாரத்தை தாங்கவே இயலவில்லை. இப்போ பூமி பார்த்தா என்ன பண்ணுறாங்க, ஒரு பசுவின் ரூபம் கொண்டு பிரம்மதேவனை சந்திப்பதற்காக செல்கின்றார். இப்போ இந்த பூமியுடைய பாரத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை, இதற்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்க பிரம்மாவும் சொல்கின்றார், என்னால் இந்த உபாயத்தை சொல்ல இயலாது, மகாவிஷ்ணுவிடம் சென்று கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமாக வைகுண்டத்திற்கு செல்கின்றார்கள். மகாவிஷ்ணுவிடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார்கள். இப்போ மகாவிஷ்ணு சொல்கின்றார், கூடிய விரைவிலே கிருஷ்ணன் என்ற பெயரிலே நான் இந்த உலகத்திலே அவதாரம் செய்ய இருக்கின்றேன். அப்பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி பூமியுடைய பாரத்தை குறைத்து மகாபாரதம் என்ற நூலை இந்த உலகத்துக்கு கொடுத்து கீதாச்சாரத்தையும் கொடுத்து நல்வழிப்படுத்துவேன், அப்பொழுது உன்னுடைய கவலை எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றார். அதன் பொருட்டு கொஞ்ச காலத்திற்கு பின்னாலே தேவகி வசுதேவருக்கு மைந்தனாக 8வது குழந்தையாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தன்று வருகின்ற அஷ்டமி திதியிலே கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் அவதாரம் செய்கின்றார். கம்சனுக்கு தன்னுடைய சகோதரியான தேவகிக்கு பிறக்கின்ற 8வது குழந்தையால் தனக்கு ஆபத்து வரும் என்று அறிந்திருந்த கம்சன் என்ன பண்ணினான்னா, குழந்தை பிறந்ததுமே தனக்கு சொல்லி எடுக்கும்படியான ஆள்களை எல்லாம் அங்கே போட்டிருக்கான். அதனால இந்த குழந்தை பிறந்ததுமே சொல்கின்றது அசரீதியாக தன்னுடைய தந்தையிடம் சொல்கின்றது, என்னை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காதீங்க, என்னை கோகுலத்துக்கு கொண்டு போய் யசோதையுடைய வீட்டில் விட்டுருங்க, யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் மகனாக நான் அங்கு வளர்ந்து வருகின்றேன் என்று இந்த குழந்தை சொல்கின்றது. அப்படியே வந்து இடம்பெயர்த்து கொண்டு போய் வசுதேவர் வைக்கின்றார். அங்கே இந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. இப்போ கோகுலத்தில் வந்து சின்ன வயதில் பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய லீலைகள் எண்ணற்ற லீலைகள், அதை பேசிக்கொண்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட லீலைகளை செய்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ வெண்ணெய் திருடி திருடி சாப்பிட்டே இருக்கிற அந்த வெண்ணெயில ஒரு பெரிய தாத்பரியம் இருக்கிறது. என்னன்னா, பரிபக்குவப்பட்ட ஆன்மாவுடைய பக்தியை வந்துதான் கடைந்து வெண்ணெயாக இறைவன் உட்கொண்டு கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது வந்து அதற்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இப்படியாக வெண்ணெய் திருடி வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை வந்து மண்ணை சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு யசோதை மிரட்டி பார்க்கும் பொழுது வாங்கிய திறந்து இந்த உலகத்தை எல்லாம் கற்பிக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கின்றது. அப்புறம் ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் கோபியர்களோடு விளையாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வந்து தன்னுடைய வாழ்நாளை கிடைத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருமணம் என்று வரும் பொழுது கிருஷ்ணருக்கு கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட மனைவிகள் இருப்பதாக வரலாறு நமக்கு சொல்கின்றது. அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னதுனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை தான் சொல்லுவேன், வீடெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் அதிகாலை எழுந்து முடிஞ்ச பக்கத்துல கிருஷ்ணர் கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அங்க போய் முதல் வழிபாட்டை துவங்கலாம். இப்ப முதல்ல போய் கிருஷ்ணரை தரிசனம் செய்து விட்டு வந்து அவனுடைய அன்றாட வேலைகளை துவங்கலாம். இப்ப அன்னைக்கு சாயங்காலம் பூஜையை வைத்துக் கொள்வது வழக்கம். அப்ப வந்து குழந்தை இருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தாலும் சரி, தம்பதி சமேதராக இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது வந்து மிகவும் நல்லது. இன்னும் பார்த்தோம்னா காலையில வந்து சீடை முறுக்கு கிருஷ்ணருக்கு பிடித்த அவல் பாயசம், அப்புறம் வந்து வெண்பொங்கல், அப்புறம் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்ததுன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாயசம், அந்த பாயசத்தை தயார்படுத்தி கிருஷ்ணனுடைய பூஜைக்கு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தார்கள் சொல்லி சொன்னோம்னா கிருஷ்ணனுடைய பாதங்களை உள்ளே வருவது போன்ற வடிவத்திலே பச்சரிசி மாவினால் வரைந்து கிருஷ்ணனுடைய படத்திற்கு முன்பாக வைக்கலாம். அடுத்த வருடம் இந்த வரி கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுக்கு உள்ள வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வேண்டுதலை செய்யலாம். அன்னைக்கு முழுவதுமாக கிருஷ்ணனுடைய சுயசரிதை, விஷ்ணுடைய சகஸ்ரநாமம், இப்படி கிருஷ்ணரை பற்றி இல்லை நாராயணனை பற்றிய ஸ்தோத்திரங்களை படித்துக் கொண்டே இருப்பது மிகவும் நல்லது. அன்னைக்கு சாயங்காலம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய இடத்திற்கு கிருஷ்ணராக நினைத்து அழைத்து வந்து என்ன பண்ணணும்னா, பசங்களுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய வேஷம் போட்டுவிட்டு பெண்களுக்கு ராதை வேஷம் போட்டுவிட்டு அங்கே ஆடி பாட செய்யலாம். இது மிகவும் முக்கியமான விஷயம். இப்போ கிருஷ்ணனை வணங்குவதற்கு நமக்கு என்ன முக்கியம்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய உணர்வு தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணனுடைய உணர்வு என்பது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தை பரிபக்குவப்பட்ட மனதோடு அறிந்து கொள்ள முயல்வதே கிருஷ்ணனுடைய உணர்வாகும். அப்படிப்பட்ட உணர்வு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும்.
இப்போ ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து அனுபவித்து கடக்க வேண்டும், மனநிறைவோடு கடக்க வேண்டும் என்பது கிருஷ்ணனுடைய உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வை நமக்குள்ளே கொண்டு வருவது தான் நமக்கு மிகவும் முக்கியமானது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரையுமே திருப்தி இல்லாத, எந்த வருமானம் இல்லாத, பொருளாதார நெருக்கடி, பல பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை கூட நாம் திருப்தியாக நிச்சயமாக கழிக்க முடியும் என்பதற்கான உதாரணமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கொண்டாடி இறைவனை பிரார்த்தித்து நம்முடைய இல்லத்திற்கு வருமாறு செய்வோம். நாம் உள்ளன்போடு ஒரு சொட்டு கண்ணீரை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தாலே போதும், என்னுடைய பக்தனுக்காக நான் ஓடோடி வருவேன் என்று சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு தான் மிகவும் முக்கியமான ஒன்று. அன்றைக்கு நாம் என்ன செய்யணும்னா மிகவும் அர்ப்பணிப்போடு, மிகவும் அதாவது வந்து பக்தியோடு விசுவாசத்தோடு இறைவனை தொழ வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பூஜை செய்தாலும் சரி, நம்முடைய பக்தியும் அன்பும் சிரத்தையும் அவன் மேல் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற விசுவாசம் தான் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போ அதையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நம்முடைய வேண்டுதல்களை அவன் முன் வைத்து வேண்டிக் கொள்வோம். கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வருடம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருவதற்குள்ளாக அந்த வேண்டுதல்களை இறைவன் பூர்த்தி செய்வான், அதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.